அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 31/5/2022 சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 17 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12:00 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 மணி வரை. இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் மிகவும் முயற்சி எடுப்பீர்கள். உங்களது மனது இன்று அமைதியாக இருக்கும். இலக்கில் கவனம் செலுத்துவது அவசியம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம். உங்களது பொறுப்புகளை முறையாக ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல சுமூகமான உறவு முறை காணப்படும். உறவு பிணைப்பின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. அதற்கான பணத்தை செலவு செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது அமைதியான மனநிலை காரணமாக மிகவும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று ஒரு சாதகமான நாளாக உங்கள் முன் இந்த நாள் இருக்கிறது. அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். இன்று மாற்றங்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிச்சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். உங்களது பணியின் தரம் குறைவாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லுறவு காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி பழகுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படுகிறது. பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. சில பொறுப்புகளை உங்களால் செய்ய முடியாமல் கூட போகலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் பிரகாசிப்பீர்கள். பணி உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்லுறவை தக்க வைக்க கவனமாக இருக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொண்டை வெளி அல்லது கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் தாமதம் ஏற்படலாம். பணிகள் சுமூகமாக நடைபெற நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பதற்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் உகந்த நாளாக அமைகிறது. ஸ்திரமான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அர்ப்பணிப்புடன் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களது நலன் பெருகும். இன்று பயணங்கள் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நன்றாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களது திறமைகளை மதிப்பிடுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் காதலுக்கு உகந்த நாள் கிடையாது. மகிழ்ச்சியை இன்று தேடுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்புள்ளது. அதனால் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சளி, இருமல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாக நேரிடலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது எண்ணங்கள் ஈடேறும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டங்களை இன்று சந்திப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியின் மீதான உங்களது அர்ப்பணிப்பு காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய சிறந்த பணி காரணமாக பதவி உயர்விற்கான வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களிடமிருந்து அறிவுரை ஒன்றை கேட்க நேரிடலாம். நல்லுறவிற்கு அது பயன் கொடுக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று அபாரமானதாக இருக்கும். ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களிடம் ஆதரவு, உங்களுக்கு நம்பிக்கை இவை அனைத்தும் கிடைக்கும். மேலும் இன்று நற்பெயர் கிடைக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினரிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாள்வதில் கவனம் தேவை. அவசியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் குறைந்து காணப்படும். உங்களது உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையுடன் காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது அணுகுமுறை மூலமாக நீங்கள் புதிய தொடர்புகளை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்றைய பணியின் மூலமாக நீங்கள் நற்பலன்களை பெறுவீர்கள். இது உங்களது தகுதியை நிரூபித்து காட்டும் வகையில் இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களது நண்பர்களின் பிறந்த நாள் போன்ற விசேஷங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் நாளாக அமைகிறது. முயற்சிகளை சார்ந்து செயல்படுவது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயரை பெறுவீர்கள். விரும்பி பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாளாக அமைகிறது. காதல் ஜோடிகள் இன்று பரஸ்பர ஒற்றுமையுடன் இருப்பார்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். பூர்வீக சொத்து காப்பீடு, இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பதற்காக உதவியாக இருக்கும். கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் உண்ணும் உணவில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அன்பும் ஆர்வமும் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. நல்ல பாடல்களை கேட்டு மகிழுங்கள். விளையாட்டில் நேரத்தை கழிப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களது பணிகள் பாதிக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது. காதல் ஜோடிகள் உறவில் ஒற்றுமை கண்டு மகிழ்வார்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி விஷயத்தில் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. பங்குச்சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபம் பெற முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று திறமையான முறையில் நீங்கள் செயலாற்ற உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் அவசியம் தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் காணப்பட்ட போதிலும் சிறந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அதனை நீங்கள் வெளிப்படுத்த இயலாது. எனவே கவனமாக பணியாற்றுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்துடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். குடும்பத்தின் அமைதி சூழ்நிலை கெடுக்கும் வகையில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து வார்த்தைகளை வெளியிடுவது இன்னும் சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கிறது. உடல் நலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களுக்கு பிரியமானவர்களின் மகிழ்ச்சியாக அவர்களை வைத்திருக்க உதவும் என சொல்லலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. சுய வளர்ச்சிக்கான தொடர்ந்து முயன்றால் இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக மாற்ற முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் கலந்துதான் காணப்படுகிறது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் போது இன்று மிகவும் கவனமாக உறவாடுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடன் பிறந்தோரின் ஆதரவு கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மிகவும் மகிழ்ச்சியான நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.